Trust should empower. நம்பிக்கை மக்களுக்கு வல்லமை தரணும், அது அவங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை உருவாக்கும், அது எந்த மனிதனாலையும் நிறைவேற்ற முடியாது. இந்த நாய்க்காலர் மாதிரியான நம்பிக்கைக்குள்ள போகாதீங்க. நம்பிக்கை மக்களை விடுவிக்கிற வழியா இருக்கணும் இல்லையா? நமஸ்காரம் சத்குரு. இந்த கேள்வி நம்பிக்கையை பத்தி. ஒருத்தர் பலமுறை என் நம்பிக்கையை உடைச்சிட்டார்னா அவரை எப்படி மறுபடியும் நம்புறது? If you're stupid, you can. நீங்க முட்டாளா இருந்தா நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நீங்க இத புரிஞ்சுக்கணும், ஒருத்தரை நம்பணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும்னு அர்த்தம் இல்ல. நம்பிக்கைனா அவங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பரவாயில்ல. நீங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்திருந்தா இல்லைன்னா நம்பிக்கைன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நம்பிக்கைனா நீங்க நினைக்கிறது அவங்க செய்யணும்னா உங்க நம்பிக்கைங்கிறது ஒரு வித சிறை. நம்பிக்கை மக்களுக்கு வல்லமை தரணும், அது அவங்களை கட்டுப்படுத்தக்கூடாது இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கைனா ஒருத்தங்களை நீங்க நினைக்கிற மாதிரி கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது. இந்த நம்பிக்கை துரோகம் அது இது இந்த முட்டாள்தனத்துக்குள்ள எல்லாம் போகாதீங்க. உங்க அறிவை மட்டும் பயன்படுத்துங்க. இதுதான் அவங்க செஞ்சிருக்கிற மிகப்பெரிய தவறு. அவங்க எப்பவும் உங்களை நல்லவங்களா இருக்க சொன்னாங்க. நீங்க நல்லவங்களா இருந்தா எல்லார்கிட்ட இருந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் வரும். முதல்ல அவங்க உங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்னன்னா, கடவுள்னா நல்லவர், கடவுள் கருணையுள்ளவர், கடவுள் அன்பே உருவானவர், கடவுள்னா பல விஷயங்கள். மத்தவங்க சொன்னதெல்லாம் விட்டுடுங்க. உங்களுக்கு மத்தவங்க சொன்ன முட்டாள்தனம் எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். நீங்க படைப்புக்கு கவனம் கொடுத்தீங்க, நீங்க ஒரு பூவை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்க. நீங்க கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இது எது படைச்சதோ அது மகத்தான புத்திசாலித்தனம் கொண்டது இல்லையா? ஆமாவா இல்லையா? இனிமையா இருக்கிற மலரை பார்க்கணும்னு இல்ல, தரையில ஊர்ந்து போற எறும்பு கவனிச்சு பாருங்க. அது உருவாக்கப்பட்டிருக்கிற விதம் வியக்கத்துக்கு புத்திசாலித்தனமா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா யாரும் கடவுள்னா புத்திசாலித்தனம்னு சொல்லி கொடுக்கல. அவங்க கடவுள்னா புத்திசாலித்தனம்னு சொல்லி இருந்தா நமக்கு இன்னும் அறிவுள்ள உலகம் கிடைச்சிருக்கும். இந்த நம்பிக்கைக்குள்ளையெல்லாம் போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையையும் உறவுகளையும் புத்திசாலித்தனமாக நடத்துங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எதிர்பார்ப்புகளை உருவாக்கும், அதை எந்த மனிதனாலையும் நிறைவேற்ற முடியாது. சும்மா போராட்டம் தான் நடக்கும், முடிவில்லாத கஷ்டங்களை ஏற்படுத்தும். நம்பிக்கைனா நான் ஒருத்தரை நம்புறேன்னா அவங்க என்ன செஞ்சாலும் நான் அவங்கள நம்புறேன், நான் அவங்கள நம்புறேன் அப்படின்னா அவங்க நான் எதிர்பார்க்கறத மட்டும்தான் செய்யணும். இது நம்பிக்கை இல்லை, இது மென்மையை சிறைப்படுத்துறது. இது இன்னும் இந்தியாவுக்கு வராம இருக்கலாம், ஆனா மத்த எல்லா இடத்துலயும் நாய்களுக்கு காலர், எலக்ட்ரானிக் காலர் வாங்குறாங்க. இப்ப சங்கிலிகள் இல்ல, நாய் அங்கேயே இருக்கும், அது எல்லையை தாண்டவே தாண்டாது. ஏன்னா அது தாண்டுச்சுன்னா அது ஷாக் கொடுக்கும் சரியா? அமெரிக்காவில் இது பரவலா வந்துருச்சு. அது உங்க தோட்டத்துல மட்டும்தான் ஓடும், வேற எங்கேயும் ஓடாது. வேலி இல்ல, சங்கிலி இல்ல, ஆனா அந்த நாய் வெளியே ஓட முடியாது. ஏன்னா வெளியே அடி எடுத்தா ஏன் ஏன் முகத்தை சுழிக்கிறீங்க? இந்தியாவில் இதுக்கு பேர் லக்ஷ்மண் ரேகா. நீங்க அதை தாண்டினா பிரச்சனை ஆயிடும். நம்பிக்கை அப்படிங்கிற பேர்ல அவங்க பேசுறதும் இதுதான். நீங்க அதை தாண்டினா பிரச்சனை ஆயிடும். இந்த நாய்க்காலர் மாதிரியான நம்பிக்கைக்குள்ள போகாதீங்க. நீங்க நிஜமாவே ஒருத்தங்களை நம்புனீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க வாழ்க்கை புரிதலுக்கு ஏற்ப பண்ணுவாங்க. எல்லோரும் அவங்கவுங்க புத்திசாலித்தனத்துக்கு புரிதலுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறாங்க இல்லையா? இப்போதைக்கு அவ்வளவுதான் அவங்களால முடியுது. அவங்கள இன்னொரு நிலைக்கு கொண்டு போனீங்கன்னா பிரமாதம். அது முடியலன்னா நீங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கணும். ஆனா நம்பிக்கைங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க. நம்பிக்கைங்கிறது மற்றவங்களை சிறைப்படுத்துற வழியா இருக்கக்கூடாது. நம்பிக்கை மக்களை விடுவிக்கிற வழியா இருக்கணும் இல்லையா?